விரண் திருச்செங்குன்றூர் நீர்வளமும் நிலவளமும் மழைவளமும் குடிவளமும் முடிவளமும் மற்ற எல்லா பெருவளங்களையும் தன்னகத்தே கொண்ட மலைநாடு இம்மலை நாட்டை சேர என்றும் கூறுவர் சிலர் இம்மலை நாடு புராண சிறப்பு மிக்க பழம்பெரும் பதி இம்மலை நாடு தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் பரசுராமர் சிவபெருமானை வேண்டி பெரும் தவம் புரிந்து பரசு என்ற மழுவாயுதத்தை பெற்றவர் பரசுராமர் இவரது தந்தையாகிய ஜமதக்கினி முனிவர் மன்னர் குலத்தினரால் கொலை செய்யப்பட்டார் பரசுராமர் ருத்திரம் பொங்க மழுவாயுதத்தோடு மன்னர் குலத்தை பழிவாங்க புறப்பட்டார் மன்னர் குலத்தை இருபத்தோரு தலைமுறைக்கு பழிவாங்கி வதைத்தார் முடிவேந்தர்களின் செங்குருதியிலே தந்தைக்கு செய்ய வேண்டிய பிதர்கடனை கழித்தார் அதன் பிறகு சினம் தணிந்து அமைதியடைந்த பரசுராமர் கடல் சூழ்ந்த இப்பரந்த நில யாசிப்பவர்க்கெல்லாம் தானம் செய்துவிட்டு மேற்கு கடலை நோக்கி புறப்பட்டார் மேற்கு கடலை அடைந்த பரசுராமர் தமது தபோ வலிமையால் மழுவாயுதத்தை பயன்படுத்தி கடல் நீரை விலகச் செய்து மலைநாடு எனும் ஒரு திருநாட்டை தோற்றுவித்தார் இம்மலை நாட்டில் அலை கடலிலிருந்தும் சோலை கரும்பிலிருந்தும் மூங்கில்களிலிருந்தும் யானை தந்தங்களிலிருந்தும் பட்பல வகைகளில் பட்பல விதமான முத்துக்கள் கிடைத்து இருக்கும் இத்தகைய விலை உயர்ந்த முத்துக்களை பாவையர்களின் புன்சிரிப்பு முத்துக்களோடு முறைபட கோர்க்கின்ற சிறப்பு சேரநாட்டு பெண்மணிகளுக்கே உரியதாகும் இவ்வாறு வரலாற்று பெருமை மிக்க புராண சிறப்பு மிக்க மலை நாட்டிலே மிக்க சிறப்புடன் விளங்கும் தலங்களிலே செங்குன்றூரும் ஒன்றாகும் மண்மடந்தையின் கமலமலர் வதனம் போன்று ஒளிவிடும் செங்குன்றூர் பதியிலே உழவுத் தொழிலில் வேளாளர் குடி வல்லமை பெற்றிருந்தது அந்த வேளாள மரபிலே இறைவனின் திருவருளால் அவதாரம் செய்தவர் விரண்மெண்டர் இவ்வடியார் திருநீரும் கண்டிகையும் பூண்டு நதியும் மதியும் பாம்பும் புனைந்த வேணீரின் செஞ்சேவடிகளை வணங்கி வழிபட்டு வந்தார் அரணாரிடம் பேரன்பு பூண்டிருந்தாற் போல் அரணார்த்தம் அடியார்களிடமும் அளவிட முடியாத அளவிற்கு பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார் அடியார் அடியார்களைப் பற்றி எவராகிலும் சற்று மட்டுமரியாதையின்றி தரக்குறைவாக பேசினால் போதும் அக்கணமே அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டிப்பார் அத்தகைய நேரங்களில் விரண் மீண்டாரது பக்தி வீரமாக மாறிவிடும் விரண் என்று சொல்லிற்கே வீரம் என்பதுதானே பொருள் விரண் மீண்டார் என்ற பெயரே இவருக்கு வீரம் பற்றிய விளக்கமாக வந்து அமைந்துவிட்டது அஞ்சா நெஞ்சமும் மரணறி உள்ளமும் படைத்த மீண்டார் அடிக்கடி எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஆலயங்கள் தோறும் சென்று இறை வழிபாடு செய்து வருவது வழக்கம் ஆலயங்கட்டு சென்று வரும் இவ்வண்பர் ஆன்றோர் மரபு ஒழுக்கப்படி முதலில் சிவனடியார்களை தொழுது வழிபட்டு அவர்களது அருளை பெற்ற பின்னர்தான் ஆலயத்துள் எழுந்தருளியிருக்கும் பெருமானை வணங்குவார் இங்கனம் சிவத்தலங்கள் தோறும் சென்று ஆங்காங்கேயுள்ள தொண்டர்களை தொழுவதும் திருச்சடையானை சேவிப்பதுமாக தலையாத்திரை நடத்தி கொண்டு வந்திருந்த இவ்வடியார் சிறப்புமிக்க திருவாரூரை வந்தடைந்தார் தேவாசிரிய மண்டபத்திலே குழமியிருந்த அடியார்களை வணங்கி நின்று தாமும் அவர்களுள் ஒருவராய் திகழ்ந்தார் இத்தருணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது வழக்கம்போல் சுந்தரமூர்த்தி நாயனார் புற்றிடம் நாதரை வணங்கி வழிபட வந்தார் அவர் அடியார்களை மனத்தால் வணங்கியவாறு வேறுபுறமாக ஒதுங்கியபடியே உள்ளே செல்ல அடியெடுத்து வைத்தார் இதனை கவனித்த விரண்மின்றார் சுந்தரரை தவறாக எண்ணினார் சுந்தரரின் மனப்பக்குவத்தை அவர் எவ்வாறு அறிய இயலும் இறைவனை வழிபடுவது எளிது அடியாரை வழிபடுவது அரிது அடியார்களை வணங்குவதற்கு தக்க தகுதியும் பக்தியும் அன்பும் இருத்தல் வேண்டும் அஃது தமக்கு இல்லாமல் போயிற்றே அடியார்களை பேணும் பேற்றினை தாம் பெறவில்லையே என்ற மனத்துடன் அடியார்களை மனதால் மட்டுமே வழிபட்டு விலகிச் செல்வதை சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்கமாக கொண்டிருந்தார் இத்தகைய சுந்தரரின் உள்ள தூய்மையினை உணராத விரண்மின்ண்டர் அவர் மீது சினங்கொண்டார் சுந்தரரது சிவிகளில் விழுமாறு முதலில் வணங்கத்தக்க தேவாதி தேவர்கள் இங்கிருப்பதை மறந்துவிட்டு அங்கு செல்கின்றாரே என்ன பயன் பன்றொண்டான் அவ்வடியார்களுக்கு புறம்பானவன் அவனை வழி ஆட்கொண்ட வீதி விடங்க பெருமானும் இவ்வடியார்களுக்கு புறம்பானவன்தான் என்று கடுமையாக சொன்னார் விரண் மெண்டார் கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் விரண் அடியார்கள் கொண்டுள்ள பக்தி எத்துணை சிறப்புடையது என்பதை எண்ணி பெருமையுற்றார் எம்பெருமானின் திருமுன் வீழ்ந்து வணங்கி அடியார்களுக்கும் அடியானாகும் பேரின்ப நிலையை தமக்கு தந்தருள வேண்டும் என்று இறஞ்சி நின்றார் அப்பொழுது இறைவன் தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற அடியெடுத்துக் கொடுக்க விண்ணும் மண்ணும் உய்ய திருத்தொண்ட தொகை என்னும் திருப்பதிகத்தினை பாடி திருக்கூடத்தை தொழுது அணைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்களின் பெருமையை சொல்லும் திருத்தொண்ட தொகை இல்லாவிடில் நாயன்மார்களின் பெருமையை சொல்லும் பெரிய புராணமே தோன்றியிருக்காது சுந்தரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள பக்தியின் உயர்வை எண்ணி பார்த்து விரண்மின்ண்டர் பேரென்பம் பூண்டார் சைவ சமய நெறியை பாதுகாத்து திருத்தொண்டு பல புரிந்து வாழ்ந்து வந்த விரண்மின்றார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்ட தொகையை கேட்டு எல்லையற்ற பெருமகிழ்ச்சி பூண்டார் உலகம் உய்யவும் மக்களெல்லாம் கடை தேரவும் சைவம் தழைத்தோங்கவும் சுந்தரருடைய திருவள்ளம் திருத்தொண்டர்களிடத்திலே பதிந்திருந்தது என்பதை உணர்ந்த விரண்மின்றார் களிப்பெய்தினார் திருக்கூட்டத்தை வணங்காது செல்லுகின்ற வஞ்சொண்டன் அடியார்களுக்குப் பிறகு அவ்வன்றொண்டனை ஆட்கொண்ட பரமசிவனும் பிறகு என்று சுந்தரமூர்த்தி நாயனார் செவிகளில் விழுமாறு விரண்மெண்டர் கூறுகிறாவிடில் திருத்தொண்ட தொகையே பாடப்பட்டிருக்காது எனலாம் இந்த நாயனாரை பற்றி மற்றொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது சுந்தரர் மீது கோபம் கொண்ட அடிகளார் சுந்தரரையும் வெறுத்தார் திருவாரூரையும் வெறுத்தார் திருவாரூர் எல்லையை தீண்டுவதில்லை என்று தமக்குள் ஒரு திட சங்கல்பம் பூண்டார் அத்துடன் அந்த அடியார் மற்றொரு வைராகியத்தையும் கடைபிடித்து வந்தார் தமது இல்லத்திற்கு விருந்திற்கு வரும் அன்பர்களிடம் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார் அவர்கள் திருவாரூர் என்று சொன்னால் உடனே அடிகளார் அடுத்துள்ள கொடுவாளை எடுத்து விருந்துண்ண வந்தவரின் காலை துண்டிப்பார் இதற்காகவே அவரது மனைவியார் வீடு தேடி வரும் அன்பர்களிடம் அடியாரின் மனோநிலையை கூறி ஊரைப் பற்றி விசாரித்தால் திருவாரூர் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விடுவாள் இதனால் அடியார்களின் கால்கள் தப்பின திருவாரூரில் கோவில் கொண்டுள்ள தியாகேச பெருமான் தனது அன்பு தொண்டனை ஆட்கொண்டருள திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் சிவனடியார் போல் வேடம் பூண்டார் நேராக நாயனார் இல்லத்திற்கு வந்தார் வாயிலிலே நின்று கொண்டு எம்பெருமான் தேஹீ என்று குரல் கொடுத்தார் அடுப்படியில் வேலையாக இருந்த நாயனாரின் மனைவியார் வெளியே ஓடி வந்தாள் சிவனடியாரை கண்டு அகமும் முகமும் மலர வாருங்கள் என்று முகமன் கூறி உள்ளே அழைத்துச் சென்றாள் சுவாமி என் கணவர் வந்து கொண்டே இருக்கிறார் அதற்கு முன் தேவரீரிடம் இந்த ஏழைக்கு ஒரு சிறு விண்ணப்பம் அம்மணி மங்களம் உண்டாகட்டும் விஷயத்தை சொல்வாய் அம்மையார் அடியாரிடம் நாயனாரின் சங்கல்பத்தை சொல்லி சுவாமி தாங்கள் தயவு செய்து ஊரை பற்றி கேட்டால் திருவாரூர் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டாள் எம்பெருமான் குருநகை சிந்த ஹம்மணி எனக்கு பொய் பேசத் தெரியாது அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அவர் சாப்பிடும்போது கொடுவாளை வலதுபுறம் தானே வைத்திருப்பார் இன்று மட்டும் அதனை இடதுபுறம் வைத்துவிடு மற்றவையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அம்மையாரும் அதற்கு சம்மதித்தார்கள் அதற்குள் நாயனாரும் உள்ளிருந்து வெளியே வந்தார் நாயனார் சிவனடியாரை வரவேற்று விருந்திற்கு எழுந்தருளச் செய்தார் இருவரும் இலை முன் அமர்ந்தார்கள் மனைவியார் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் நாயனார் வழக்கம் போல தமது கேள்வியை தொடங்கினார் சுவாமிக்கு சொந்த ஊர் எது அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பேன் ஆயினும் அடியேன் சொந்த ஊர் சுந்தரர் அவதரித்த திருவாரூராகும் என்ன திருவாரூரா அடியார்களை அவமதிக்கும் அந்த அற்பன் பிறந்த ஊரில் பிறந்தவரா நீர் உம்மை என்ன செய்கிறேன் பார் என்று வன்மொழி கூறினார் நாயனார் கண்கள் கோபத்தில் சிவந்தன சட்டென்று வலது பக்கம் திரும்பி கொடுவாளை எடுக்க முயன்றார் அங்கு கொடுவாளை காணாது மனைவியை நோக்கினார் அவர்கள் பயத்துடன் இடதுபுறம் வைக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது என்று கூறினாள் நாயனார் சட்டென்று என்று இடது பக்கம் திரும்பினார் இதற்குள் அடியார் எழுந்து வெளியே ஓடிவிட்டார் நாயனார் அடியாரை கொண்டு ஓடினார் அடியார் நாயனார் துரத்த இருவரும் ஓடி ஓடி திருவாரூரின் எல்லையை அடைந்து ஊருக்குள் வந்து சேர்ந்தனர் நாயனார் களைத்து போன நிலையில் நிலத்தில் விழுந்தார் அடியார் சிரித்து கொண்டே நீர் இப்பொழுது திருவாரூர் எல்லையை கடந்து ஊருக்குள்ளே வந்து விட்டீரே என்றார் நாயனார் மனம் பதறிப்போனார் ஆத்திரத்தால் துடித்தார் தவற்றை உணர்ந்தார் கொடுவாளை எடுத்து தமது காலை கொண்டார் நாயனாரின் செயலை கண்ட சிவபெருமான் அதற்கு மேலும் பக்தனை சோதிக்க விரும்பவில்லை ரிஷப கமலாம்பாள் சமேதராய் காட்சி கொடுத்தார் திருவாரூர் தியாகேச பெருமானார் தம்மை ஆட்கொண்டருளிய அடியார் எம்பெருமானே என்பதை உணர்ந்த நாயனார் சிரம் மீது கரம் உயர்த்தி கண்களில் நீர் மல்க பக்தியால் பரவனை தொழுதார் எம்பெருமான் விரண்மிண்டருக்கு சுந்தரர் அடியார்கள் மீது கொண்டுள்ள ஒப்பற்ற பக்தியை உணரச் செய்து நாயனாருக்கு நல்கி அருளினார் இப்படி ஒரு வரலாறும் இந்த நாயனாரை பற்றி கூறப்படுகிறது அடியார்களிடம் அளவிலா பக்தி பூண்டிருந்த விரண்மின்ண்ட நாயனார் திருக்கைலையிலே இறைவன் திருவடியை பிரியாது வழிபடும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழும் திருவருளை பெற்றார் விரண்மின்டற்கு அடியே திருச்சிற்றம்பலம்